சிவகங்கை மாவட்டம் தஞ்சாவூர் கிராமத்தில் ராணி ஊரணி, பட்டு ஊரணி, தோப்புக்கார ஊரணி உள்ளிட்ட 6 ஊரணிகள் உள்ளது. இந்த ஊரணிகளுக்கு வைகை நீர் செல்லும் கால்வாய்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது 6 ஊரணிகளுக்கு வைகை நீர் செல்லும் உழவன்மடை கால்வாய் மற்றும் செங்கன்மடை கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி வைகை நீர் செல்வதை உறுதி செய்ய சிவகங்கை மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கை முடித்து வைத்தது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.